இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான தலைப்பு கனி கூடு. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 வாசிக்கின்றேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு ஆசிரியர் ஒரு நாள் பிளாக் போர்டில் ஒரு பெரிய மரத்தை வரைஞ்சார். மரத்தை வரைஞ்சு அது கிளைகள் கனிகள் பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சு மாணவர்களை பார்த்து, இந்த மரத்தை வரைஞ்சிருக்கேன், இதில் நீங்கள் எந்த பகுதியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு மாணவன் எழுந்துச்சு, நான் மரத்துடைய அடிப்பகுதியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பலகைகள் செய்கிறதுக்கு, வீட்டில் டேபிள் சேர், நான் உட்காந்துருக்க டேபிள் சேர்லாம் செய்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னான். வெல்டன்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். அடுத்த பையனை கூப்பிட்டு கேட்டார், நீ என்ன இருக்கணும் விரும்புகிற அப்படின்னு. நான் மரத்தோட கிளைகளாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதில் வந்து பறவைகள் கூடு கட்டும், அப்புறம் கிளைகளை கொண்டு தான் விறகு வைத்து சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் உதவுது, அதனால் கிளையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா. இன்னொரு பையனை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னவா விரும்புகிற அப்படின்னு. அவன் சொன்னான், நான் மரத்தோட இலைகளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னு கேட்டார். இலைகள் தான் நமக்கு வந்து மனிதன் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய இலைகள் இருக்கும்போது மரத்துக்கடையில் ஒரு நல்ல நிழல் கிடைக்கும், மனிதர்கள் வந்து தங்கி இளைப்பாறுவார்கள் அப்படின்னு சொன்னான். கடைசியாக நூறு பையன் இருந்துச்சு, நான் சார் நான் கனி கொடுப்பவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ கனி கொடுக்குறவராக இருக்கணும் அப்படின்னா, கனி வந்து ஒருவருக்கு உணவாக இருக்குது, அவனுக்கு சத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கனிக்குள்ளே இருக்கிற விதை வந்து இன்னொரு மரத்தை, நூறு விருட்சத்தை உருவாக்குது. அந்த மரம் வந்து அநேக கனிகளை கொடுக்கும்போது நிறைய மரங்களை உருவாக்கக்கூடிய சத்து வந்து அந்த கனிக்குள்ளே இருப்பதனால நான் கனி கொடுப்பவனாக கனியாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து எல்லாரும் ஆசிரியர் வந்து அனைவரும் பாராட்டினார். இந்த வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பவர்களாக ஜீவிக்க முடியும். கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, கனினா என்னன்னு பார்க்கும்போது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5:22-23 ஆவின் கனி என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 9 கனிகளை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடைக்கும். இந்த 9 குணங்கள் ஒருத்தட்ட இருந்தால் அவன் ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேதத்தில். அன்பு, அன்பு பாராட்டும், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நாம் நேசிப்பவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். சந்தோஷம் இருக்கணும், அது 2 குணம் வந்து சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம்னா நமக்கு இருக்கிறது போதுமென்ற மனதோடு கூடிய மகிழ்ச்சியோட கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம், சமாதானம் 3 வந்து சமாதானம். சமாதானம்னா என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு கீழே பணி செய்கிறவங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க, அண்டை விட்டார், இவங்களோட நாம் சமாதானமாக வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லுவோம். சமாதானமாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, மன்னிக்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாரோடுமே சமாதானமாக நம்மளால் ஜீவிக்க முடியும். அடுத்து வந்து நீடிய பொறுமை. இந்த காலத்தில் பொறுமையே இல்லாமல் இருக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுருக்கோம். பொறுமைன்னு சொல்லாமல் இங்கே வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லுது. நீடிய பொறுமை நமக்கு இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நற்குணம், குணசாலியாக இருக்கிறாங்க, குணசாலியான பையன், குணசாலியான பெண் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களான்னு பாருங்கள். மெயினாக மேரேஜ் லைஃப்பில், மேரேஜ் செட்டில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு நல்ல குணசாலியான பொண்ணு, இந்த பையன் நல்ல குணசாலியானன்னு சொல்லுவாங்க. இந்த நற்குணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு பாருங்கள். சாந்த குணம் இருக்கா, அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு இதுலையும் பதட்டப்படாமல் அமைதியான சூழ்நிலையில் அமைதியாக நாம் நம்மளால் செயல்பட முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து தயவு பாராட்டியர்களாக இருக்கணும். தயவுனா மற்றவங்களுக்கு இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம இரக்கம் பாராட்டுறோமா, ஏழைகளுக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்க, ஏழைகளுக்கு இறங்குகிறோமா, நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாக தயவுள்ளவர்களாய் நாம் இந்த காலத்தில் ஜீவிக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களாய், நம்ம வந்து நாம் தாய்
தகப்பன்மாருக்கு, நம்மள மேல இருக்க அதிகாரிகளுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம ஜீவிக்கிறோமா, நம்பிக்கை உள்ளவர்களா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா, இச்சை அடக்கம், ஆசை. ஆசை தான் அழிவுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இந்த 9 காரியங்கள், இந்த 9 குணநலன்களும் சேர்ந்தால் தான் வேத புத்தகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு கனி கொடுக்குற வாழ்வு அப்படின்னு சொல்லுது. நாம் இந்த 9 காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது நம்மளை பார்த்து அநேகர் வந்து கனி கொடுப்பவர்களாக மாறுவாங்க. ஆகவே இந்த நாளிலே நாம் கனி கொடுக்கின்ற ஜீவியம் வாழ இந்த 9 குணங்களை நாம் கடைபிடிப்பவர்களாக வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கும் இந்த கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆவியின் 9 கனியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க நீங்கள் எங்களுக்கு உதவுங்க. கர்த்தாவே, நாங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, உண்மை பிரதிபலிப்புகளாய் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஆவி. ஆமீன்.